Hello viewers, welcome to True Snippets. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேம் சீரிஸ் பார்ட் 8 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நாங்க போட்ட வீடியோஸ்ல பார்க்கறனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் பாத்தீங்கன்னா 4 கப்ஸ். இது எப்படி செய்யறது, அதுவும் இல்லாம இது எப்படி விளையாடுறது அப்படின்றதும் பார்க்கலாம். இது வந்து 2 இல்லனா 2 மேலையும் விளையாடிக்கலாம். நீங்க ஒண்ணு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் அண்ட் ரோல் செலக்ட் பண்ணீங்கன்னா நாங்க போடுற ரிஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 4 கப் செய்ய தேவையானதுல என்னன்னு பார்க்கலாம். கிழிக்கிறதுக்கு ஸ்கேல் இல்லைன்னா சிசர் எடுத்துக்கலாம். அப்புறமா எழுதுறதுக்கு பென்னு, அப்புறமா ஒரு பேப்பர். இது மாதிரி லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கலாம், இல்லை A4 ஷீட் அது மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் மடிக்கிற மாதிரி இது மாதிரி டைக்னல்லாம் மடிச்சிருங்க. இப்படி டைக்னல்லாம் மடிச்சுட்டு ஸ்கேல் இல்லைன்னா சிசர் எடுத்து நீங்கள் இதை வந்து டேர் பண்ணுங்க. ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம டைக்னலாக மடித்த பார்ட் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இந்த பார்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணும், இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இங்கே திரும்பி இந்த இடத்துல ஒரு ஃபோல்ட் பண்ணும். இது மாதிரி 4 சைடும் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இது அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல நீங்கள் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ரெண்டு சைடு நீங்கள் வச்சு இது மாதிரி நீங்கள் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இது மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ இப்படி இது இப்படி இருக்கும். நீங்கள் வந்து இது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் இது மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் தம் ஃபிங்கரை விடணும். இந்த இடத்துல உங்கள் இந்த ரைட் ஹேண்டோட ஆள்காட்டி விரல் விடணும். அப்புறமா இந்த சைடு தம் ஃபிங்கர், அப்புறமா இந்த சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஸோ விடணும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நீங்கள் மடிச்சுட்டுக்கணும். இப்படி இப்படி ரெண்டு சைடும் நீங்கள் வந்து மடிக்கணும். உங்களுக்கு ஒரு முறை மடித்தா வரலன்னா நீங்கள் இன்னொரு முறை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கலர்ஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் எழுதிக்க போகிறேன். ரெட் எழுதிட்ட பிறகு பிங்க் எழுதிக்கிறேன். பிங்க்குக்கு அப்புறமா ப்ளூ எழுதிக்கிறேன். ப்ளூக்கு அப்புறமா க்ரீன். இதை நம்ம விரிச்சோம்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் 1, 2, 3 எழுதணும். நீங்கள் ரேண்டமாகவும் எழுதிக்கலாம், இல்லைன்னா 1, 2, 3 அப்படின்னு ஆர்டராகவும் எழுதிக்கலாம். நான் வந்து ஆர்டராகவே எழுதிக்கிறேன். ஸோ இது மாதிரி நான் 1, 2, 3லாம் எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து அதை நம்ம ஓப்பன் பண்ணும். இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னா இது மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணும். இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். இந்த இடத்துல அது அந்த இடத்துலலாம் எழுதணும்.
நான் எழுதுற மாதிரியே எழுதிக்கோங்க. நான் எழுதுறதே தான் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சது அது மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கிங் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு குயின் எழுதிக்கிறேன். இப்ப கார்ட்டூன்ஸ் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் நான் மோட்டூன் போட்டுக்கிறேன். நான் எழுதுற கார்ட்டூன்ல எந்த கார்ட்டூன் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மோட்டுக்கு அப்புறமா பத்லு எழுதிக்கிறேன். பத்லுக்கு அப்புறமா டோரா எழுதிக்கிறேன். டோராக்கு அப்புறமா புஜ்ஜி எழுதிக்கிறேன். சிவா எழுதிக்கிறேன். அடுத்து ருத்ரா. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் நேம்ஸ் எழுதிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச நேம்ஸ். ஸோ இதை நம்ம திரும்பி அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். அப்புறமா லாஸ்ட்டாக இது மாதிரி. இப்போ இதை எப்படி விளையாடுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இது எப்படி விளையாடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து ரெண்டு பேர் விளையாடலாம், இல்லைன்னா ரெண்டுக்கு மேலேயும் விளையாடலாம். இப்போ வந்து ரெண்டு பேர் விளையாடுறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து நீங்கள் சொல்லணும் கலர் கலர், விச் கலர் டூ யூ லைக் அப்படின்னு சொன்னதும் ஆப்போனன்ட் ஏதாச்சும் ஒரு கலர் சூஸ் பண்ணும். பிங்க். ஆப்போனன்ட் வந்து பிங்க்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ PINK அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பர் நம்பர் விச் நம்பர் டூ யூ லைக் அப்படின்னு கேட்கணும். ஆப்போனன்ட் ஏதாச்சும் ஒரு நம்பர் சூஸ் பண்ணும். எயிட். எயிட் எயிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ EIGHT. எயிட்டுக்கு அப்புறமா இன்னொரு நம்பர் சூஸ் பண்ணும். நம்பர் நம்பர் விச் நம்பர் டூ யூ லைக் அது மாதிரி. டூ டூ TWO டூ. ஸோ டூக்கு அப்புறமா டூன்னு சொல்லிட்ட பிறகு நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். டூவில் வந்து பத்துலூன்னு எழுதியிருக்கு. அப்போ அவங்க பத்துலூ அது மாதிரி. இது வந்து ஒரு டைம் பாஸ் கேமாக விளையாடலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்போலாம் நீங்கள் ஜாலி டைம் பாஸ்க்கு என்ஜாய்மெண்ட் அது மாதிரிலாம் இருக்கீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் நீங்கள் நிறைய நிறைய எழுதலாம். இந்த உள்ள நாங்கள் வந்து கார்ட்டூன்ஸும் கிங்கும் குயினும் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணா பாய் கேர்ள் அப்புறமா எதுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். தேங்க்யூ.